ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீரை ரொம்ப லோ ஆயிலில் கிரில்டு பன்னீர் மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப எண்ணெய் விடாமல் இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் கர்ட் போட்டு ஊற வைக்க போகிறோம். சிகப்பு மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கட்டி தயிர் 2 ஸ்பூன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தயிர் கட்டியாக இருக்கணும். இதை போட்டு நல்லா நம்ம கலந்து வைக்க போகிறோம். இது டீப் ஃப்ரை பண்ண முடியாமல் நம்ம இந்த மாதிரி சோலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்கு தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். சும்மா நம்ம பன்னீரை வந்து பன்னீர் மசாலா ஆயிலில் போட்டு மஞ்சூரியன் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணால் ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை தொட்டு சாப்பிட நீங்கள் உப்பு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா இதை கலந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கடாயில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். ஆலிவ் ஆயில்னா எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் விடுங்க. நல்ல எண்ணெய் காணுன்னு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், குடமிளகாய் தான் குடமிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் உங்களுக்கு சேர்க்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி அந்த தயிரில் ஊற வச்சுருக்கோம், அந்த மசாலாவும் போதும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி தேவைப்பட்டால் ஒரு 50 கிராம் சர்க்கரை போட்டோம்னா சீக்கிரம் வடைஞ்சிடும். நம்ம இந்த தயிரில் ஊற வச்சு இந்த பன்னீர் துண்டுகளில் மசாலாவோட ஊற போட்டுக்கணும்னா இதை எடுத்து போட்டோம். இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப குட்டி பீஸ்னால் ஒரே சான்ஸ் திருப்பி கொடுக்கணும். இதில் இருக்க அந்த தயிரும் மெல்ட் ஆகி நல்லா மேலே எண்ணெய் திரும்பி வர மாதிரி வரும். இப்போ இந்த தட்டு போட்டு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி போடலாம். அதில் நல்ல வாசமாக இருக்குங்க. சின்னது பண்ணிட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, பிரிஞ்சு அழகாக அந்த கிரேவி வந்துடும். அதிக எண்ணெய் இல்லாத கிரில் பன்னீர்னு சொல்லலாம், கடாய் பன்னீரும் சொல்லலாம். இப்போ பாருங்கள், இதை திறந்து பார்த்துருக்கோம். இவ்வளோ நல்லா இது அழகாக ஆயிலில் ஃப்ரை பண்ண மாதிரி வந்துருக்குதுங்க. பன்னீர் அந்த தயிரில் போட்டு ஊற வச்சதால இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்கும் இதை நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம்தான் அதை மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன். ரொம்ப அருமையாக இருக்கும்.